வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற சமையல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அருமையான சட்னி ரெசிபி தான். அதுவும் இந்த மழை நேரத்துக்கு ஏற்ற ஒரு சூப்பரான சட்னி, தூதுவளை சட்னி. டேஸ்ட் நல்லா அட்டகாசமாக இருக்கும். இதில் வந்து தூதுவளை, கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாமே போட்டிருக்கிறதுனால உடம்புக்கு ரொம்ப நல்லது. சளி பிரச்சனை இருந்துச்சுன்னா வாரத்தில் ஒரு 3 நாள் இந்த சட்னி வந்து எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா ரொம்பவும் ஆரோக்கியமாக இருக்கலாம். குழந்தைகளுக்கெல்லாம் வந்து இந்த மழை நேரங்களில் அடிக்கடி சளி பிடிக்கும், இந்த மாதிரி சட்னியை செஞ்சு கொடுங்க, நெஞ்சில் உள்ள சளி எல்லாமே வெளியே போயிடும். ஸோ வாங்க, இந்த அருமையான தூதுவளை சட்னி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இப்போ ஒரு பேன் எடுத்துக்கலாம். பேன் சூடானதும் ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் லேசாக சூடாக ஆரம்பித்ததும் நல்லா ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கலாம். உளுந்து சேர்த்துட்டு நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கலாம். உளுந்து நல்லா சிவக்க ஆரம்பிச்சிருச்சு. இதில் 1 டீஸ்பூன் போல் சீரகம், 1/2 டீஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். இப்போ இது கூடவே 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வர கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாமே நல்லா வறுபட ஆரம்பிக்குது. இதில் 5 பூண்டுப்பல் சேர்த்துக்கலாம். அடுப்பு வந்து குழம்புள் நான் குறைச்சி தான் வச்சுருக்கேன். இதில் சின்ன வெங்காயம் வந்து 10 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு நெல்லிக்காய் சைஸுக்கு, அதாவது சின்ன நெல்லிக்காய் சைஸுக்கு புளி சேர்த்துக்கலாம். இது கூடவே நல்லா ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அதே மாதிரி ஒரு கொத்து கொத்தமல்லி இலையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் காரத்துக்கு தேவையான அளவுக்கு வரமிளகா சேர்த்துக்கலாம். இது வந்து சின்ன வரமிளகா தான், எல்லாமே குட்டி குட்டியாக தான் இருக்குது. அதனால் வந்து ஒரு 10 சேர்த்துருக்கேன் நான். பெருசாக இருந்துச்சுன்னா நீங்கள் 4 மட்டும் சேர்த்துக்கோங்க போதும். இப்போ எண்ணெய் கொஞ்சம் பத்தாத மாதிரி இருக்குது, அதனால் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றலாம். இது எல்லாமே நல்லா வதங்கட்டும். இப்போ இது கூடவே நல்லா ஒரு 2 டேபிள்ஸ்பூனுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு சேர்த்தீங்கன்னா போதும். இப்போ இதையும் லேசாக வறுத்துட்டு தூதுவளை இலை வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனியாக இலையை மட்டும் கட் பண்ணிவிட்டு நல்லா தண்ணியில் அலசிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த இலையை சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா வதக்கிடுவோம். அப்போ இந்த இலை வந்து நல்லா அப்படியே சுருங்கி கலர் சேஞ்ச் ஆகி வரும், அந்த அளவுக்கு வதக்கிடுவோம். இப்போ பாருங்க நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ உப்பு சேர்த்துக்கலாம், அவ்வளோதான். இப்போ கேஸ் அமர்த்திட்டு ஆற விட்டுட்டு நல்லா அரைச்சிட்டு பார்க்கலாம். உங்களுக்கு வந்து எப்படி தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. தண்ணியாக வேணாலும் தண்ணியாக அரைச்சிக்கலாம், கெட்டியாக துவையல் மாதிரி வேணாலும் துவையல் மாதிரி கெட்டியாகவும் அரைச்சிக்கலாம். இப்போ அதை ஆறட்டும், ஆறினதுக்கப்புறம் பார்க்கலாம் அரைச்சிட்டு. இப்போ பாருங்கள் சட்னி வந்து நல்லா அரைச்சாச்சு. இப்போ ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். நான் வந்து இந்த அளவுக்கு கொஞ்சம் கெட்டியாக அரைச்சிருக்கேன். நீங்கள் தண்ணியாக வச்சுக்கிறதுனாலும் வச்சுக்கலாம். துவையில் அரைக்கிறதா இருந்தால் இன்னும் கூட நீங்கள் கெட்டியாக வச்சுக்கலாம். இதை வந்து அப்படியே சாதத்தில் போட்டு பரட்டி சாப்பிட்டீங்கனாலும் சூப்பராக இருக்கும். இப்போ மிக்சியை அலசிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா கடுகு, உளுந்து, பெருங்காயம், கருவேப்பிலை போட்டு தாளித்து வச்சுருக்கேன். இதை வந்து அப்படியே அதில் கொட்டிடலாம். நான் வந்து முன்னாடியே தாளித்து வச்சுட்டேன். அவ்வளோதான், அருமையான தூதுவளை சட்னி ரெடி ஆயிடுச்சு. இது வந்து இட்லி, தோசை, சாதம் எல்லாத்துக்குமே வந்து தொட்டு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும். சாதத்தில் வந்து இதை போட்டு பரட்டி சாப்பிடுங்க, அவ்வளோ அருமையாக இருக்கும். பசங்களுக்கெல்லாம் இது மாதிரி செஞ்சு கொடுங்க. இதோட டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துருக்கிறதுனால நம்ம கருவேப்பிலை சட்னி சாப்பிட்டா எந்த டேஸ்ட்டில் இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும்.
நல்லா அட்டகாசமாக இருக்கும். ஸோ இது மாதிரி செஞ்சு பாருங்கள். அதுவும் இந்த மழை நேரத்துக்கு இந்த சட்னி வந்து வாரத்தில் ஒரு ரெண்டு நாள் இல்லை ஒரு மூணு நாள் வச்சு சாப்பிட்டிங்கன்னா நெஞ்சில் உள்ள சளி எல்லாமே உங்களுக்கு வந்து வெளியில் வந்துடும். ஸோ பசங்களுக்கெலாம் இது மாதிரி செஞ்சு கொடுங்க. செஞ்சு கம்மியான தூதுவளை சட்னி ரெடி ஆயிடுச்சு. பசங்களுக்கு இது மாதிரி செஞ்சு கொடுங்க. செஞ்சு கொடுத்துட்டு நீங்களும் சாப்பிட்டு ஹெல்த்தியாக இருங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி.